Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. இப்போ பிளஸ் டூ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு. எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐடியாக தான் இருக்குது. ஸோ இதில் அவங்க என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது, அவங்களே அவங்களை எப்படி எம்ப்ளாயபிளாக ஆக்கிக்கலாம் இந்த துறையில் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எப்போதும் போல் இதை பற்றி சூப்பராக இன்ஸ்பைரிங்காக நமக்காக பேசுறதுக்காக நம்ம தாட் லீடர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் டாக்டர் பாலசாண்டிலியன் அவர்கள் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த ஐடி ஃபீல்ட் ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? அதாவது இப்போ ஐடி அப்படிங்கிறது ஐடிஇஎஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், அதாவது ஐடி இல்லாத இடமே இல்லை. அந்த வந்து சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே ஐடி. இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்பரேஷன் டேக்ஸ் கட்டணும், நீங்கள் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிற ஆர்டர் அப்படி கிளிக் பண்ணால் கிச்சனுக்கே போகுது. எல்லாத்துலேயுமே ஐடி போய் உட்காந்துருக்கு. அது வந்து ஒரு ஃபிலிம் ஃபீல்டாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கோர் போர்டு காட்டுறாங்க, பழைய ஸ்ட்ராட்டஜிஸ் காட்டுறாங்க, அனலிட்டிக்ஸ்லாம் வந்து அந்த டீம் பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியா இன்றைக்கி ஆஸ்திரேலியாவோட தோற்று போயிட்டோன்னு சொன்னால் கூட வீக் ஜோன் என்ன, ஸ்ட்ராங் ஜோன் என்ன, ஒவ்வொரு பிளேயரும் எங்கே போட்டால் எப்படி அடிப்பான், எல்லாத்தையுமே பார்க்குறது என்னென்னா ஐடி துறை தான். இந்த ஐடி எனேபிள்ட் சர்வீசஸ் அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கி நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்டில் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. எப்படின்னா முன்னாடி எஸ்ஏபி இஆர்பி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றதையும் தாண்டி பிக் டேட்டா. பிக் டேட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ கூகுளில் போய் நம்ம தட்டணும்னு சொன்னால் பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த பிக் டேட்டா. ஏன்னா இன்றைக்கி கிளவுட் கம்ப்யூட்டிங்களோட செக்யூரிட்டி இருக்கான்ற ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. பிக் டேட்டாவுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, 2-3 லட்சம் ரூபா கட்டி படிக்கிறாங்க. அடுத்தடுத்த துறைக்கு வந்து இன்றைக்கி ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களே தானே இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனா புறம் தள்ளப்படுவார்கள். யூ வில் பி அப்சொலீட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் நாளைக்கு நாட் ரிலவெண்ட், நாளைக்கு இருக்கிற விஷயங்கள் நாளானிக்கு நாட் ரிலவெண்ட்ன்ற மாதிரி எவ்ரி டே இட் இஸ் இம்ப்ரூவிங். நியூ ஆப்ஸ் ஆர் கம்மிங் இன் மொபைல், இன் கம்ப்யூட்டர், இன் சாஃப்ட்வேர். இன்றைக்கி வந்து புது கேம்ஸு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது பரபரப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டெக்னாலஜிக்கலி கனெக்டட் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த இன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கு எத்தனை பேர் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க, அதில் எத்தனை பேர் வந்து டயபெட்டிக்காக டிக்ளேர் ஆயிருக்காங்க, எத்தனை இந்த நிமிஷத்தில் எத்தனை குழந்தை பிறந்திருக்கு, இன்றைக்கி நம்ம சென்னையில் எத்தனை வந்து தென்னை மரம் இருக்குது, முன்னாடி எவ்வளோ தென்னை மரம் இருந்தது, அதில் கிராமத்துக்கு போனீங்கன்னா எத்தனை தென்னை மரம் தேங்காய் காக்குது, எத்தனை தென்னை மரத்தை கல்லுக்கு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து புள்ளி விவரங்கள் தேவைப்படுது. அப்போது ஐடி எனேபிள்டு சர்வீசஸால் தான் இது வந்து கொடுக்க முடியாது. விவசாய துறையாக இருக்கலாம், இல்லை வந்து உண்மையிலுமே ரியல் ட்ரூ ஐடி அதுவாகவும் கூட இருக்கலாம். அப்போ ஐடி துறைன்றது இன்றைக்கி தனியாக படிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் அது ஒரு டெலிகாமோட கனெக்டட், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட கனெக்டட், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட கனெக்டட். ஸோ எவ்ரி வேர் ஐடி இஸ் தேர். ஸோ அதனால் பீப்புள் ஷுட் கோ ஃபார் ஐடி. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மெக்கானிக்கல் படித்தாலும் சரி, சிவில் படித்தாலும் சரி, கெமிக்கல் படித்தாலும் சரி, ஐடி துறையில் வேலைக்கு போகணுன்றாங்க. ஆனால் அப்டேட் யாரால் பண்ணிக்க முடியும்னா அந்த கோர் காம்பிடன்ஸ் இருக்கிற, அந்த சப்ஜெக்டே எடுத்திருக்கிற ஒரு இளைஞனால் குவிக் அப்டேட்ஸ் பண்ணிக்க முடியும். வேறு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் எடுத்து படிச்சிருக்கிறவங்க இமீடியட்டாக தன்னால் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியல. ஆனால் டெக்னாலஜின்றது ரொம்ப ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. எவ்ரி டே இஸ் அ நியூ டே அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் கண்டினியூஸ்லி அப்படின்றதான் இன்றைக்கி ஐடிஇஎஸ் துறையில் பெரிய சேலஞ்சாக இருக்குது. எல்லாருமே வந்து ஐடி தான் எடுத்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஐடியில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் யூ கேன் கோ ஃபார் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களுக்கு கூட இன்றைக்கி வேலை இருக்குது. ஏன்னா பெரும்பாலான வேலைகள் இந்தியாவை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அது வந்து ஒரு பப்ளிஷிங் துறையாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கோர்ட் அதோட ப்ரொசீடிங்ஸ், அந்த கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறது நம்ம ஆட்கள் 24/7. ஸோ யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்னென்னா அங்கே வீக்கெண்ட்ஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம், வெள்ளிக்கிழமைக்கு மேலே எவனுமே வேலை பார்க்க மாட்டான். இப்போ நம்ம இந்தியன்ஸுடைய மென்டாலிட்டி எப்படின்னா 24/7 வேலை பார்க்கவும் ரெடியாக இருக்காங்க, மோர் தேன் 8 ஹவர்ஸ் வேலை பார்க்க ரெடியாக இருக்காங்க. இன்னும் கூட நிறைய விஷயங்கள் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டரில் இல்லாத சில விஷயங்கள் ஐடியில் இருக்குது. எப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட், தே ஜஸ்ட் ஒர்க் ஃபார் அ வெரி வெரி லாங் ஹவர்ஸ். இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து வெளிநாட்டிலேருந்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆர்டர்ஸ்லாம் இந்தியா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பிரில்லியண்டான பீப்புள் இருக்காங்க, ஸ்மார்ட்டான பீப்புள் இருக்காங்க, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த துறை படித்தாலும், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் ஐடி துறையில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஐடிஇஎஸ், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற ப்ரெசென்ட் ப்ரைம் மினிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஒரு ஐடி சாவியாக இருக்கார்.
எல்லாத்தையுமே வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஐடி எடுத்து படிப்பது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறதுன்றதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. தெர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன் அபவுட் இட் அண்ட் தே ஆர் கோயிங் டு ரியலி ராக். ஸோ சார், இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே மீடியா நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியும் பூம் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை, தெர் இஸ் அ ஃபார்மட் சேஞ்ச். அதாவது இன் ப்ரொடியூசிங் யூனோ மீடியா ப்ராடக்ட்ஸ், அது வந்து ஒரு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபிலிமாக இருக்கலாம், ஒரு ஆடியோ வீடியோ இருக்கலாம், அதோட ஃபார்மெட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, சேவ் பண்ணுற ஃபார்மெட் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர ப்ரோக்ராம் நாளைக்கு இமீடியட்டாக நம்ம வந்து யூடியூப்லேயோ நம்மளோட சேனல் வெப்சைட்லேயே போட்டுறோம். அதை வந்து யார் வேணால் போய் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு தொல்காப்பியம் படித்தோம், வந்து பொன்னியின் செல்வன் படித்தோம்னா எல்லாத்தையுமே ஒரு புத்தகம்னா அரைச்சிரும். ஸோ எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ண முடியுது, கிளவுடில் இருக்குது, நெட்டில் இருக்குது, அப்படிங்கும்போது இனஃப் ஸ்பேஸ் இஸ் அவைலபிள். ஸோ இந்த மீடியா துறையில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னென்னா, சினிமாவில் வந்து நிறைய புதிய யுக்திகள் டெக்னாலஜியை வந்து புகுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது லாட் ஆஃப் நியூ திங்ஸ் ஆஃப் ஹேப்பன்டு. அது வந்து சவுண்டாக இருக்கலாம், ரீ ரெக்கார்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து அந்த விஷுவல் டெக்னாலஜியாக இருக்கலாம். கேமராலாம் முன்னாடி பெரிய பெரிய கேமரா இருக்கும், இப்போலாம் அந்த சின்ன கேமராக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. அந்த ஆடியோ கூட எப்படின்னா மைன்யூட்டாக கேட்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ஸ். ஸோ எவ்ரி டே இட் இஸ் சேஞ்சிங். இன்றைக்கி வந்து ஸ்டுடியோவில் கூட முன்னே பார்த்தீங்கன்னா எல்லா வாத்தியமும் வச்சு இசையமையெல்லாம் இசை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பாடிட்டு போயிட்டே இருக்கார், அவங்க அடுத்தாப்பில் வந்து பாடுறாங்க, ட்ராக் வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே ஐடி எனேபிள்டுன்றதுனால தான் மீடியா துறை வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் இருக்குது, அந்த சேனலுடைய லைவ் ஒளிபரப்புகள் இன்றைக்கி வந்து நம்ம வேர்ல்டு கப் நடக்குது அப்படின்னா பார்க்குறோம், ஒரு ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா பார்க்குறோம், சரி திருவையாறு நடக்குதுன்னு சொன்னால் அந்த உற்சவத்தை நேரடியாக பார்க்குறோம். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி ரெண்டு நாள் கழித்து தான் காட்டுவாங்க. இன்றைக்கி லைவாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைது. ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு சொன்னால் இம்மீடியட் அனாலிட்டிக்ஸ், எங்கெங்கே மக்கள் ஓட்டு போட்டாங்க, யார் யார் என்ன பண்ணாங்கிறத உடனே போய் பார்க்க முடியுது. ஸோ சேனலோட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு சாட் ஷோ நடக்குதுன்னு சொன்னால் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் நம்மளோட கேள்விகள் கேட்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ டூ வே கம்யூனிகேஷன். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஐடியோட எனேபிளிங்னால தான் மீடியா வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போயிருக்கு. வி ஹவ் டேக்கன் திஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் வி ஆர் டெஃபினெட்லி ஈக்குவலி காம்பிடென்ட் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்ராட். ஸோ இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கும் இந்தியன் மீடியாவுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். நம்மளுடைய சேனல்லையோட பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்மளோட குவாலிட்டி ப்ரொடக்ஷன் குவாலிட்டின்னு பார்க்குறோம் இல்லையா, ஸ்க்ரீனில் வந்து அந்த ரொம்ப குவாலிட்டியாக இருக்காது, ஆடியோவாக இருக்கலாம், விஜுவலாக இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே ஐடி எனேபிளிங் தான் ரொம்ப ரொம்ப காரணம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இதை தொடர்ந்து நம்ம ஒரு ஐடி ஃபார்ம்லேருந்து ஒரு எமினன்ட்டான பர்சனாலிட்டி கூப்பிட போகிறோம். பட் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் இது கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. கைரான் அன்லீஷிங் தி லீடர் இன் யூ. ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ். லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. கைரான் அன்லீஷிங் தி லீடர் இன் யூ. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. இன்றைக்கி நம்ம ஐடி துறையில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எமினன்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி இப்போ என் கூட இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி துறையிலேயே பெஸ்ட் விமன் ஆண்டர்பிரினர் அப்படின்ற அவார்டை வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட வந்து சிஏ குளோபல் டெக்னாலஜிஸோட எம்டி அண்ட் சிஇஓ மிஸ்ஸஸ் சாரதா ரமணி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, இப்போ இருக்கிற ஐடி ஜாப் மார்க்கெட் வந்து இப்போ எப்படி இருக்குது? இன்னும் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு, ஐ மீன் இப்போ எக்ஸாம்ஸ்லாம் முடிய போகுது, அதுக்கப்புறம் ஐடி சூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ஜாப் நிச்சயமாக கிடைக்க போகுது. ஸோ அப்போ ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கும்? இதில் ஐடின்னு பார்த்தோன்னா முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் ஐடி, ஐடியில் என் பையன் இருக்கா, என் ஐடியில் என் பொண்ணு இருக்கா அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப்போடு இருந்த டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுப்புற வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்தோன்னா ஐடியாக வேலை கிடைக்கல, என் பையன் வந்து முடிச்சிட்டான், என் பொண்ணு முடிச்சிட்டா, ரெண்டு வருஷம் ஆச்சு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்லாம் கிடச்சிடுச்சு, ஆனால் இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் கூப்பிடவே இல்லை அப்படின்றலாம் போய் போய் இப்போ வந்து ஐடி எடுக்கணுமா வேண்டாமா, நிறைய காலேஜஸில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி கோர்ஸஸே வந்து விட்ரா பண்ணுற அளவுக்கு வந்து வந்துடுது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, அது ரொம்ப ஆப்ட். என்னென்னா ஐடி வந்து ஒரு பயங்கரமாக எல்லாரும் ஐடியில் போகணும் அப்படின்ற நிலை மாதிரி எல்லா துறையிலும் ஐடி அப்படின்ற நிலை வந்துடுச்சு. ஸோ நம்ம
அது ஒரு ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அவென்யூ அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுச்சு. அந்த முன்னாடி இருந்த ஒரு மோகமாக இருந்த இடத்துலேருந்து போய் இப்போ ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்ததுனால இது வந்து டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் என்ன இது எடுத்தாலும் சரி, ஒரு மீடியாவில் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு நீங்கள் ரியல் எஸ்டேட் எடுத்தாலும் சரி, என்ன ஒரு துறை எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஆப்லேயே நீங்கள் எல்லாம் பண்ணலாம், நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி வந்து பேஸ் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தோன்னா என்ன துறை, நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் செக்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஐடின்ற உபயோகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. ஸோ ஒரு 100 பேரும் எல்லோரும் வந்து இதில் தான் போய் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும், ஐடியிலே இருக்கிற கம்பெனி தான் ஜாயின் பண்ணணுன்ற அந்த இடத்துலேருந்து போய் நான் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிலையும் 2 பேராக இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம், அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இது வந்து எப்படியே ஒரு ஒரு சமமாக போயிட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஐடி எடுக்கலாமா வேண்டாமான்ற அந்த கேள்வியை வந்து பயத்தோடு பார்க்கவே வேண்டாம். இன்றைக்கும் இருக்கும், 5 வருஷம் அப்புறமும் இருக்கும், 15 வருஷம் அப்புறமும் இருக்கும், இதோட வந்து உபயோகம் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நோ நீட் டு ஃபியர். எஸ், ஸோ ஐடிங்கிறதுக்கு வந்து அழிவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் வந்து எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் அதில் ஐடி இருக்கும். கரெக்டுங்க. ஸோ இப்போ ஐடியில் வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க. வேறு டிகிரி படித்தவங்க கூட நான் ஐடி தான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன மாதிரி குவாலிட்டிஸை வந்து எம்பவர் பண்ணிக்கணும், எனேபிள் பண்ணிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பிசினஸ் எடுத்தாலும் அதில் லாபம் வந்தால் தான் அந்த பிஸ்னஸ் நிலச்சி நிற்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த அந்த மாதிரி லாபம் வரும்போது எந்த மாதிரி லாபம் வரும், அவங்க கிட்டே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லபடியாக வேலை பார்த்தோன்னா அந்த அவங்க பண்ணுற பொருள், அது ஐடியாக இருந்தாலும் சரி வேறு துறையாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற வந்து அந்த அவுட்புட்டுன்னு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து வரவேற்பு நிறைய இருக்கும். அப்போ வந்து அவங்களோட லாபமும் நிறைய வரும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் குவாலிட்டிஸ் கேட்டிங்க, நம்ம வந்து போகிற இடம் வந்து என்ன இதுவாக இருந்தாலும் நல்லா நான் பண்ணணும் அப்படின்ற வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து வரணும். எக்ஸலன்ஸ், எக்ஸலன்ஸ் இஸ் மோர். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ நான் வந்து பண்ணுற வேலை ரொம்ப நல்லா இருந்ததுன்னா என்னால் என் டீம் நல்ல டீம் ஆகும், என் டீம் நல்லா ஆச்சுன்னா என் கம்பெனி நல்லா ஆகும், என் கம்பெனி நல்லா ஆச்சுன்னா என்னோடய ப்ராடக்ட் நல்லா வரும், அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுற என்னோடய கிளைண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா இன்றைக்கி வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து எல்லா டெக்னாலஜியும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜிலாம் நீங்கள் படித்தா கூட போகும். நீங்கள் வந்து இப்போ உங்களே எடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கீங்க, நீங்கள் இப்போ மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஆனால் இப்போ மீடியா இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பி ஐடி வந்துடுது. ஸோ எல்லா ரெக்கார்டிங்கில் வந்து டிஜிட்டல் மீடியா. ஸோ எல்லாத்துலேயும் எல்லாம் வரும்போது நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்லேயே டிஜிட்டல் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக வந்து வர்றது வந்து எல்லா ப்ராடக்ட்லையும் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. அப்போ வந்து நான் வந்து என்னோட ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி எப்படி பார்க்கணும்னா அதுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும், ப்ளஸ் ரெஸ்பான்சிவ். ரெஸ்பான்சிவ். ஸோ அதுக்கு வந்து நான் என்னெல்லாம், ஸோ நான் என்ன வந்து பேசிக்காக படிக்கிறேனோ அதுக்கு ஏற்ற டெக்னாலஜிஸ்லாம் படித்தேன்னா நீங்கள் வந்து உங்களோட வந்து பேசிக் டிகிரி வந்து ஐடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு சார்ந்து படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு உங்களால் வந்து ஐடி துறைக்குள்ளே எப்படி பயன்படுத்தலான்ற ஒரு சூழ்நிலை. இப்போ ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் இருந்ததுன்னா அதுக்கு சார்ந்த என்னெல்லாம் டிப்ளமோஸ் இருக்குது அதை நான் படித்தேன்னா வந்து ஆட்டோமோட்டிவ் துறையிலையும் இருக்கலாம், நீங்கள் அதே சமயத்தில் வந்து ஐடியும் எடுத்து படித்தேன்னா டெஃபினட்டாக ஒரு 10 பேர் இருக்கும்போது வெறும் வந்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மாத்திரம் படித்தவனை மாத்திரம் எடுக்கிறத விட நீங்கள் அதோட கூட சேர்த்து இந்த வந்து ஆட்டோ கேடும் படிக்கிறீங்க, இல்லை வந்து சாப் மாதிரி இருக்கிற வந்து சிஸ்டம் ஓரியன்ட் இதுவும் கோர்ஸும் பண்ணுறீங்கன்னா யார் எடுப்பாங்க அவங்க? உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த துறை இருந்தாலும் கவலையப்படாதீங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறத வந்து நீங்களாக எடுத்து படித்தோன்னா டெஃபினட்டாக ஜாப் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வந்து முதல் கால் லெட்டர் உங்களுக்கு வரும், நீங்கள் நேராக போய் வேலையில் சேர்ந்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி துறையில் வந்து நிறைய கம்பெனிஸ் உருவாயிருச்சு, நிறைய குளோபலைசேஷனாக நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. இது ஒரு வகையில் அட்வான்டேஜ்னு சொன்னாலும் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா அந்த துறையில். ஸோ இதை எப்படி வந்து அவங்க கோப்ப பண்ணலாம் வர யங்ஸ்டர்ஸ்? இது வந்து எங்கள் இண்டஸ்ட்ரிக்கே உண்டான சேலஞ்சிங் திங்ஸ் தான் இது. இந்த வந்து அன்சர்டனிட்டி ஏன் வருது, ஏன் வந்து நிறைய வந்து எல்லாரையும் வேலை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா, நான் பண்ணிருக்கிற தொழிலே திருப்பி திருப்பி நான் பண்ணுற ஒரே ஒரு டெக்னாலஜி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அது வந்து
அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கம்மியாயிடுறது. அப்போ வந்து என்ன இருந்தால் எனக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாக போயிடும். அப்போ எனக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாச்சுன்னா நான் வந்து 100 பேர் இருக்கிற இடத்துல எனக்கு 5 பேர் தான் ப்ராஜெக்ட் வந்தால் நான் 95 பேர் என்ன பண்ண முடியும்? ஸோ நான் வந்து அடுத்த டெக்னாலஜி என்ன இருக்கோ நான் அதை வந்து உடனே நான் போய் வந்து மார்க்கெட் பண்ண முடியும். அப்போ நான் அடாப்ட் பண்ணி நான் போய் மார்க்கெட் பண்ணும்போது எனக்கு அடுத்த டெக்னாலஜியில் இந்த 95 பேரில் ஒரு 10 பேர் வந்து அடுத்த டெக்னாலஜியும் சைட் பை சைடு இந்த ஜாப்ல அவங்க பண்ணும்போதே அதையும் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? வெளியிலேருந்து போய் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து போடுறதுக்குன்றது வந்து தெர் இஸ் அ டைம் கேப் ஆஃப் 4 மந்த்ஸ் அண்ட் ஆல்சோ த காஸ்ட் பிகம்ஸ் ஹையர். ஏன்னா ஒரு அலைன் ஆக மாட்டாங்க. இல்லை சார், அதை விட ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா 30% ஹையர் காஸ்ட் ஆகிடும். நான் ஒரு 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 ரிசோர்ஸை போட்டுட்டு இன்னொரு ரிசோர்ஸ் கொண்டு வந்து நியூவாக கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து போடுறேன்னா எனக்கு மை காஸ்ட் கோஸ் அப் பை 30%, விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஃபார் ஹையரிங் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா அப்படி ஆகிடும். அப்போ நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நான் அடுத்த சான்ஸ் கொடுக்கணும்னு பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த இருக்கிற 95 பேரில் ஏன் இந்த 10 பேர் வந்த வேறு அடுத்த இதுக்கு போக முடிஞ்சுது? தேவர் ரீஸ்கில்லிங் தெம்செல்ஸ், அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து கம்பெனிக்கும் தேவை, கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் தேவை, அதில் சேரப்போகிற எல்லாருக்கும் வந்து அப்டேட்டடாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜை முடிச்சுட்டு எல்லோரும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கிறது. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சாதான் உங்களால் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும் அப்படின்ற அந்த நிலை மாறிடுது. உன்னோட நாலேஜ் லெவல் வந்து நல்லா இருக்கா, இவங்களோட ஸ்கில் வந்து நல்லா இருக்கா, இவங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருக்கா, இது மூணும் வந்து மெயினாகிடுறது. அப்போ வந்து கம்யூனிகேஷன் நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மட்டும்தான் சொல்கிறோம், அது வந்து ரொம்ப தப்பு, பட் வேறு வழி கிடையாது. ஏன்னா ஏன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை நம்ம வந்து எஃபசைஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீசஸ் செக்டர் வந்து ஐடியில் வந்து சர்வீசஸ் செக்டர் தான் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்குது. அதில் தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து எல்லோரும் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ சர்வீஸ் செக்டரில் தான் இருக்காங்க. அந்த இவங்களுக்கு யார் கிளைண்ட்ஸு? எல்லாம் வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியா தான், மேஜர் கிளைண்ட்ஸ் வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கச்சு வந்து அவங்கக்கிட்ட என்ன எதில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும்? இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு பேங்கிங் செக்டராக இருக்கலாம், பப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம இன்னைக்கு யூஎஸோட கோர்ட்டுக்கெலாம் நம்ம இன்னைக்கு எழுதி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ப்ரொசீடிங்ஸ். கரெக்ட். ஸோ நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குது, ப்ளஸ் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் இந்தியாவுக்கு வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன வச்சு கம்யூனிகேட் பண்ணுவீங்க? இங்கிலீஷ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அப்போது அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்மளால் நம்ம பண்ணின வேலை வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சாதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ண முடியும். இல்லை இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்கிற சஜஷன்ஸையும் வந்து இங்கிலீஷில் தான் சொல்லி ஆகணும், அப்படின்னா தான் அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்னால தான் இங்கிலீஷ்னு வந்து ஒரு மேஜர் எம்ஃபோசிஸ் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன எடுத்துன்னா நம்மளோட எபிலிட்டி டு டூ அ வெரி குட் ப்ரோக்ராம் வேர்ல்டு வைடு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்தியன் கம்பெனிஸில் இருக்கவங்களாம் நல்ல ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்ற அந்த எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால தான் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்களுமே இப்போ என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட எல்லாருக்குமே வந்து இப்போது உலகத்துலேயே வந்து என்னென்னா இங்கிலீஷ் மாத்திரம்தான் வந்து எல்லாராலையும் பேச முடியுன்ற நிலை கிடையாது. அவங்கவுங்க அவங்களோட லாங்குவேஜ்லேயும் பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் மாத்திரம் தெரியும், இவங்களுக்கு வந்து இங்கிலீஷும் தவிர இவங்களோட வந்து மதர் டங் வேறு. ஸோ இவங்க வந்து சொல்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அந்த புரிதல் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக ஃப்ளூவெண்ட்டாக ஒரு ஆங்கிலோ இண்டியனை விட ரொம்ப நல்லா நான் பேசணுன்ற அந்த நிலை மாறி நான் கரெக்டாக ஒரு வார்த்தையை வந்து கோர்வையாக பேசினா நான் சொல்றது அவங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா கூட போறோன்ற யூஸ் பண்ணா போதும். கரெக்ட். ஸோ அந்த நிலை வந்துடுறதுனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து நல்லா நம்ம கிளியரா கிளாரிட்டி இருக்கணும், நம்மளோட பேச்சில் வந்து கிளாரிட்டி இருக்கணும், நம்மளால வந்து நம்மளோட ஐடியாஸை வந்து எடுத்து சொல்ல முடியும், இந்த மாதிரி இருந்தால் போதுன்ற வந்துருச்சு. இஃப் யூ ஆர் வாண்டிங் டு ஃபோக்கஸ் ஆன் அன் ஐடி இண்டஸ்ட்ரினா ஐடி இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு என்ன கரண்ட், உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் டாபிக்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங் தெரியுமா, இல்லை வந்து ஆப்பிள் ப்ரோக்ராமிங் தெரியுமா? ஏன்னா இப்போ வந்து 10 வயசு பசங்களே வந்து எல்லா ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போகும்போதே சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிங்கன்னா உங்களை விட்டு நான் ஏன் இன்னொரு ஆளை போய் எடுக்கணும்? மேம், நீங்கள் ஒரு ஐடி ஃபார்முக்கு வந்து சிஇஓவாக இருக்கீங்க அண்ட் பெஸ்ட் விமன் ஆண்டர்பிரினருங்கிற அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, ட்ராவலாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க்கிங் மாம் இல்லையா? ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஐ வாண்ட் யூ டு யூனோ கிளாரிஃபை சர்டன் திங்ஸ்.
எஸ்பெஷலி விமன் வந்து இந்த ட்ராவல் லாஜிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது கிளைண்ட் மீட்டிங் லேட் நைட் டின்னர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன்வால்வ் பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் வித் கிளைண்ட் அப்ராட் ஸோ அதை கொஞ்சம் இன்னும் அழகாக விளக்கமாக சொன்னீங்கன்னா நிறைய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க்கிங் மாம் எடுத்துட்டுறேன். என்னென்னா எல்லா லேடிஸ்க்கும் நான் மாத்திரம் இல்லை என்னோட நிறைய பேரோட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி கம்பெனி நடத்துகிறவங்களும் சரி ஆல் விமன். அப்போது வந்து என்னென்னா எல்லாருக்கும் என்ன கில்ட்டுனா ஐயோ பசங்களை வந்து சரியாக ஏதாவது ஒன்று அந்த பசங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறைபாடு வந்துடுச்சுனாலும் படிப்பு இந்த வருஷம் சரியாக பண்ணல இல்லை டென்த்து படிக்கணும் டுவெல்த்து படிக்கணும் ஐ மீன் டுவெல்த்து கிளாஸ் போகிறாங்கன்னா அப்போ இவங்க பண்ணும்போதே ஐயோ அவங்க இருக்கும்போது நான் எப்படி வந்து இந்த அசைன்மெண்ட் எடுக்க முடியும் நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணணுமே ஒரு க்ரூஷியல் டைம்லனா எனி திங் தட் ஹேப்பன்ஸ்னா த உமன் இஸ் சப்போஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். என்னப்பா எக்ஸாம் அன்றைக்கி ஊருக்கு போகிறேங்கிறியா அப்படிம்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்போ இருக்கும்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து என்ன டிசைட் பண்ணணும்னா யூ கேனாட் பி அ சூப்பர் உமன் வி கேன் டூ திங்ஸ் டு த பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டிஸ் அண்ட் வாட் எவர் வி ஆர் டூயிங் ஃபார் த பெஸ்ட் ஆஃப் ஆர் ஃபேமிலி ஆல்சோ. ஏன்னா எந்த உமனுக்குமே அந்த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் வரதே கிடையாது. அதுவும் பண்ணி இதுவும் பண்ணி அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்குள்ளே நாங்கள் படுற கஷ்டம் இருக்குது பாருங்க ரொம்ப சொல்லவே முடியாது. அது ஒரு செப்பரேட் டாபிக் நம்ம இன்னொரு வாட்டிக்கு அதை எடுத்து வச்சு கூட பேசலாம். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் அவாய்டு கில்ட். You can only do this much. நான் என்னோட ஒரு நாளைக்கு வந்து என் பொண்ணுக்கிட்ட நான் வந்து என்ன அட்வைஸ் பண்ணினேன்னா பாரு என்னால் வந்து மற்றவங்க மாதிரி உனக்கு தினம் ஸ்கூலில் வந்து கொண்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து உன்னை ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டு திருப்பி நீ ஸ்கூல்லேருந்து திருப்பி வரும்போது நீ இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க நீ என்னெல்லாம் பண்ணினேன்னு கேட்கறதுக்கு எனக்கு வந்து முடியாது. ஆனால் நீ இப்போ என்ஜாய் பண்ணுற கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணுறதுனால உனக்கு வருதுன்றதை வந்து யூ ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் ஐ வேர் நாட் டு ஒர்க் தென் தீஸ் கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் 1, 2, 3 நான் என்னெல்லாம் எங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் பாசிபிள் பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ செகண்ட் திங் இஸ் ஐ கேன் கிவ் யூ த பெஸ்ட் திங் தட் ஐ கேன் கிவ் யூ இஸ் தட் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தட் யூ கேன் ஹேண்டில் எனி சுச்சுவேஷன். யூ டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் எனிபடி ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இன் திஸ் வேர்ல்ட். That self-confidence is something that I can give you, which I don't think all the moms who are coming to leave their children in school and then taking them back will be able to, may or may not be able to give you. To the credit of my children, both of them adjusted to the changed lifestyle because na aarambichadhe vandu 36 years ku appuram dhaan vandu enoda second innings madri enoda entrepreneurship journey aarambichathu. So there was a drastic change. Appa andha rendu pongalume they changed they adapted themselves to the requirement. So nariya vandu romba geeliya enna solluvaanga na vandu traveling mom nu. ஏன்னா வந்து ஒரு வாட்டி போனால் 5 weeks ஆர் 7 weeks வந்து நான் இல் பி அவுட் ஆஃப் கண்ட்ரி. ஸோ என்னோட பெரிய பொண்ணு தான் வந்து ஷீஸ் மோர் அ மாம் டு மை யங்கர் டாட்டர் தேன் மீ. ஸோ தட் இஸ் த சிச்சுவேஷன். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு அடாப்ட் தெம்செல்ஸ் அண்ட் மேக் ஷுர் தட் தீஸ் சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். ஏன்னா அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு கெரியரும் முக்கியம் நம்மளோட பர்சனல் லைஃபும் முக்கியம். ஸோ நம்மளுக்குள்ளே வி ஹாவ் டு கம் டு பீஸ் அபவுட் வாட் வி கேன் டூ அண்ட் வாட் வி கேனாட் டூ. ஸோ தட் இஸ் த ஆன்சர் டு யுவர் ஒர்க்கிங் மாம் கில்ட் சிண்ட்ரோம். சௌரவ் வந்து ஏன்னா அவரோட PhD அதுலனால வந்து ஹீ கேன் ஆல்சோ கன்கர் வித் மை வியூஸ் அண்ட் செகண்ட் நீங்கள் கேட்டீங்க ஆஸ் அ உமன் எப்படி வந்து ஒர்க் பிளேஸில் வந்து நான் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஐ ஹாவ் டு டேக் கேர்னு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பி அவேர் தட் யூ ஆர் உமன். ஏன்னா ஒர்க்குக்குள்ளே போகும்போது வந்து இட் இஸ் ஜெண்டர் அக்னாஸ்டிக். அது வந்து நீங்கள் பெண்ணா ஆனான்றது பார்க்க போகிறதில்ல. 10 மணி வரைக்கும் ஆச்சுனாலும் வேலை முடிச்சுட்டு வரணும்னா வேலை முடிச்சுட்டு தான் வரணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் மீட்டிங் போகணுன்னா அந்த டைம் ஆகும்னா அந்த டைம் ஆகி தான் ஆகும். அப்போ வந்து என்ன பார்க்கணுன்னா நம்ம ஆஸ் அ உமன் வந்து வாட் ஆர் ஆல் த சேஃப்டி திங்ஸ் தட் வி கேன் ஹேவ் அரவுண்ட் அஸ். இப்போ வந்து நிறைய வந்து நாட்டில் வந்து இந்த சேஃப்டி தான் வந்து ரொம்ப கன்சர்னாக இருக்குது எல்லாருக்குமே. அப்படி இருக்கிற வந்து எனக்கு வந்து நான் என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நான் எடுத்துக்க முடியும் என்ன. ஸோ நான் கிளம்பும் போது வந்து யார்கிட்ட நான் சொல்லிட்டு கிளம்பணும் நான் எப்படி நான் எந்த மோடில் வரேன் யார் யாரோட வரேன் அப்படின்றதெல்லாம் யார் யார்கிட்டலாம் நான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நம்மளே நம்ம முதல்ல வந்து நம்மளுக்குள்ள வச்சுக்கணும் வச்சுட்டு எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸோ உங்களோட அந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் உங்களை மறந்து போனால் கூட as a woman வந்து you have to remember that the safety of your of you is your prime responsibility. The others are only having an added responsibility.
த மோர் யூ ஃபீல் இட் அஸ் அ ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி தென் யூ டேக் கேர் ஆஃப் இட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நம்ம வந்து யாரை போய் மீட் பண்ணுறோன்னா அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது வந்து இட்ஸ் பெட்டர். தட் வே யூ வில் நாட் கிராஸ் தட் லக்ஷ்மன் ரேகா இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி பை யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகாத கண்ட்ரீஸே கிடையாது, பட் ஐ ஹாவ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் தட் ஆஃப்டர் 9 ஐ வில் நாட் கோ அவுட். ஓகே, ஈவன் இஃப் ஐ எம் ஹங்க்ரி ஐ லெட் மீ கோ டு பெட் ஹங்க்ரி. நான் 9 மணிக்கு மேலே என் ஹோட்டலை விட்டு வெளியில் போக மாட்டேன். நான் ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய வீட்டில் வந்து நான் இந்த ஹோட்டலில் இந்த ரூம் நம்பரில் இருக்கேன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் நான் அனுப்பிச்சுடுவேன். ஸோ தட் தே கேன் தே நோ வேர் ஐ எம் ஸ்டேயிங். நான் அப்போ அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னா நான் இந்த மாதிரி வெளியில் போகிறேன் அப்படின்றது திருப்பி வந்த உடனே முதல்ல நான் வெளியில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மெயில் அனுப்பிச்சுடுவேன். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி குட்டியாக நம்ம பண்ணினானா இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் பீப்புள் ஹூ ஆர் கன்சர்ன்ட் தே வில் நாட் பீ வொரிட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இப்போ நிறைய பேர் வந்து ஐடி துறை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு பெரிய கைடன்ஸே நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ ரொம்ப கிளாரிஃபைடாக இருப்பாங்க என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணணும் ஐடி துறை வந்தால். ஸோ அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவங்க வளர்த்துக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச் சாந்தி. ஐ ரியலி என்ஜாய்ட் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நடக்கிறது, அதை வந்து இது பேசுகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் சாந்தி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வேந்தர் டிவி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாலா. தேங்க்யூ, மை ப்ளஷர். ஓகே, அண்ட் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வித்தியாசமான டாபிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் சாந்தினி மதிவானன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. நன்றி, வணக்கம். Kairo, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Kairo, unleashing the leader in you.